ஆக்சுவலாக சக்தி சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி மைண்ட் இருக்கிற ஒரு நபர் அப்படின்றது அவருடைய ப்ரீவியஸ் படங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த டிக் டிக் டிக், மிருதன் அப்படின்ற இந்த ரெண்டு படங்கள்லேயே வந்து அவர் காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த படங்களுடைய ஜான்ரா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர அந்த ஒன்லைனும் சரி ஹாலிவுட் படத்துடைய சாயல் இருக்கும். அது வந்து ஏன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமே இவர் பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அப்படியே என்ன சொல்கிறது காப்பியெல்லாம் இருக்காது. நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான படங்கள் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இன்னொரு படத்தை எடுத்தார் அப்படின்னா அதுவும் ஆல்ரெடி டெட் அப்படின்ற ஒரு படம் வேறு லெவல் ஹிட்டாக இருக்கும். நான் பார்த்துருப்போம் ஹாலிவுட்டில் அதே நேமில் டெட்டின்னு ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னா அதுக்கு என்ன டாக்லாம் ரொம்ப எல்லாமே வந்துச்சு வந்தால் இருக்குது. ஸோ காப்பின்றாங்க, இன்ஸ்பைர்ன்றாங்க. நான் இந்த படத்தை நேற்று நைட்டு பார்த்தேன், ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன். என்னுடைய ஒப்பீனியன் நாங்கள் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஸ் அண்டு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், கலரிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. எனக்கு வந்து ஆர்யா சார்வோடு இந்த படத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். ஆஃப்டர் மகாமுனிக்கு அப்புறமா அவருடைய கேரக்டரைசேஷனே ரொம்ப வித்தியாசமாக அந்த படத்தை இருந்துச்சு. அதாவது எப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து படம் ஃபுல்லாகவே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், வரப்பாக இருப்பார். அட் த சேம் டைம் ஃபேஸில் வந்து சின்ன சோகமும் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டெடி தான் நமக்கு மைண்ட் ஃபுல்லாக நிற்குது. ஆய் சேஃப்டி வந்து டெடிக்குள்ளே வராங்க, அப்புறமா அந்த டெடிக்கான நியாயத்தை வந்து எப்படி ஆரியா வந்து காப்பாற்றுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்தம் ஆன்லைன். மெடிக்கல் மாஃபியாவை வந்து எந்த அளவுக்கு டீசெண்டாக சொல்ல முடியுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்த தமிழில் பார்த்த படம் மெடிக்கல் மாஃபியா எதுன்னா காக்கி சட்டை, அதுக்கப்புறம் தலை இது எண்ணெய் இருந்தால். ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துச்சிருக்க நான் பார்த்தான்னு தெரியல. பட் ஆனால் இது டீசெண்டான ஒரு மெடிக்கல் மாஃபியாவை யூஸ் பண்ண ஒரு படம் நான் நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி ரொம்ப சூப்பராக இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்த அந்த நெருக்கம் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கதை சொல்கிறதுக்கு நிறைய கதை அவங்ககிட்ட இருந்துச்சு. டெடியோட ஸ்டோரி சொல்லணும், இந்த பக்கம் ஆர்யாவோட கதைக்கு வரணும், அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன நடக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்லணும் இல்லையா. ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. ஆக்சுவலாக பக்கா கமர்ஷியலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டெடியோட சேட்டைகள்லாம் என்ன அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கதையும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கன்க்ளூஷன் நோக்கி மட்டும் தான் கதை போகுது, கதை நகரலை. அந்த கன்க்ளூஷன் இப்படி தான் வரும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக சீன்ஸை மட்டும் வச்ச மாதிரி போயிட்டுருக்கவே செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும், செகண்ட் ஹாஃபில் வர எல்லா சீன்ஸுமே அன்வான்ட் எதுவும் இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 seconds கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ரிவீல் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து ஃபைட்டை பற்றி சொல்லி ஆகணும். படத்தில் யூஸ் பண்ண ஸ்டென்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆர்யா சாரோடைய ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயின்ஸுக்கும் சேர்ந்தது ரொம்ப அநியாயத்துக்கு வந்து நம்பாத மாதிரிலாம் எந்த ஃபைட் சீனும் இல்லை, கரெக்டான ஃபைட் சீன்ஸ் தான் எல்லாமே. அதாவது படம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இல்லையா, அதை மட்டும் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் அவ்வளோ பெரிய ஆளெலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியன்ஸாக நான் பார்த்தேன். ஸோ அதை வந்து எனக்கு தோணுது நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ரெண்டு விஷயம் மட்டும் கொஞ்சம் மாதிரிலாம் தோணுச்சு. என்னென்னா ஒன்று டெடியோடைய வாய்ஸுங்க. ஏன்னா டெடியோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பொண்ணோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த உடம்புக்குள்ளே எந்த பர்சனுடைய ஆத்மா உள்ளே வந்திருக்கோ அவங்களுடைய வாய்ஸை கொடுத்துருந்தா படம் ஃபுல்லாக நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதனால் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா நான் படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரை மறந்துடுறோம், மறந்துட்டு ஒரு பொம்மையாக நான் பார்க்குறோம். ஆக்சுவலாக டெடியாக தான் நமக்கு தெரியாத தவிர அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு பல வழிகள் இருக்குன்றத நம்ம வந்து மறந்துடுறோம். அப்படியே அது இருந்தாலும் கவனத்தில் வந்து நிற்க மாட்டேது, மைண்ட் நிற்க மாட்டேது. ஏதோ ஒரு சின்ன பொண்ணு குழந்தைனாலும் நம்மகிட்ட பேச மாட்டீங்களா, அந்த மாதிரின ஒரு ஃபீல் தான் வந்தே தவிர கதையோடையே ஒட்டி போகல அந்த டெடி. அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி சார், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு வாய்ஸு, அமேசிங்கான ஒரு குரல் வளம் உள்ள ஒரு இயக்குனர். அவரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் தான் கதை போகுது. வில்லனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். ஒரு 5-6 சீனில் வர நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வரல. ஒரு வில்லனை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கேரக்டர் கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் விட சூப்பராக வந்துருக்கும். லைட்டாக குறைஞ்சிருக்கு அவ்வளோதான். அதுக்குன்னு படம் மொக்கன் இல்லை, செகண்ட் ஹாஃப் மொக்கம் இல்லை, சூப்பரான படம். எனக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா ஆர்யா சார் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவர் வந்து படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம யாரும் பண்ண தெரியல. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து என் இனிய தனிமைன்னு சொல்லி
இன்ட்ரோ சாங் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். இப்போ நம்ம வந்து சக்தி சவுந்தரராஜன் படங்கள் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லை காப்பி விஎஃப்எக்ஸ் சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கே உரிய ஒரு விஎஃப்எக்ஸ் படத்தை கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அதுக்கான விதை தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். சதீஷோட காமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா படத்தில் ஒர்க்காக இருக்குது, அங்கங்கே சிரிக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் கருணாகரன் கொஞ்சம் அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த படம் வந்து தியேட்டரில் வர வேண்டிய படம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபேண்டசி வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக தியேட்டரில் உட்காந்து பார்த்தா தான் அது வந்து ஒர்க் ஆகும். என்னுடைய ஐடியா வந்து அதான் சொல்லுது. ஏன்னா நம்ம தனிப்பட்ட ஊரில் மொபைலில் உட்காந்து நாலு சோத்துக்களை பார்க்கும்போது அந்த ஃபேண்டசி வந்து நம்மளால் வந்து அந்த கற்பனையை வந்து அசைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைகளுக்கான படம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களால தான் வந்து இந்த ரெண்டுத்தையுமே நான் என்ஜாய் பண்ண முடியும். பட் ஆனால் அடல்ட் ஆடியன்ஸுக்காகவே இதை வந்து சேர்க்கப்பட்ட அந்த மெடிக்கல் மாஃபியான்றது கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து தியேட்டரில் இந்த படம் சப்போஸ் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நிறைய பேரால் பார்க்கப்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஹாஸ்டல்லே வந்திருக்கு. 2.5 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கும், நம்பி பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போது டிக்கெட் எடுத்து படம் பார்க்கணும் தியேட்டரில் போனால் காசு பேசும் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா டைம் பேஸ்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கிட்ட டைம் பேஸ் படாதீங்கன்றாங்க. அங்கேனா இப்போது தியேட்டர்னா காசு, ஓடிடியும் டைமிங் போல். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறாங்க, காசையும் நேரத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த படம் பார்க்குறதுக்கு இந்த படம் நல்ல படம், ஒர்த்தான படம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துருப்போம், அதில் வந்து அயன்மேன் கேரக்டருக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. நம்ம யாருக்குமே பிடிக்கல, கயிறு கை ஊற்றணும் கரெக்டாக. அதுக்கு என்ன காரணம், நம்ம வந்து யாருமே அப்படி பழக்கப்படலை இன்னும். இப்போ தான் அதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னும் அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஆனால் அங்கே ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப வந்து சாதாரணம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் வந்து பழக்கம் ஆகிட்டுருக்குன்னும் போது, இது வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆர்யா மாதிரி ஒரு ஹீரோ வச்சு இந்த ஆக்ஷன் படத்தை டெட்டி வச்சு பண்ணும்போது சில பேருக்கு பிடிக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா டெட் வந்து அவ்வளோ சூப்பராக அட சொல்கிறது நேச்சுரலாக தெரியுது. நம்ம கூட ஒரு பொம்மை உட்காந்து பேசிட்டு தான் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் தருது நமக்கு. ஸோ எங்கேயுமே அது விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாலே ஒரு குட்டி பையனும் குள்ளமாக இருக்கிறவங்கள வந்து அந்த பொம்மை ட்ரெஸ் போட்டு பர்ஃபார்ம் பண்ண வச்சு தான் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து தெரிந்து பார்க்கும்போதே ரொம்ப நீட் அண்ட் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசு. பட் இது நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா இதுவே நல்ல படங்கள் வர சான்ஸ் இருக்குது. நான் வந்து வியூவர்ஸ்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்றே ஒரு விஷயம் தான், அண்டு வியூவர்ஸ்கிட்டையும் நான் இதான் கொஞ்சம் நான் கேட்குறேன், என்னென்னா தயவு செஞ்சு படத்தை வந்து யாருமே நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கைத்தட்டி பாராட்டணும் அப்படின்னா, இதை விட நல்ல படங்கள் நல்ல ஒரு விஎஃப்எக்ஸில் நல்ல ஸ்டோரியில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாயை கொஞ்சம் அடக்கி பேசுங்க. ஒரு சில மூவிஸ் வந்து வாய்ஸ் ஓவர்லே நரேஷன் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல ஆல்ரெடி, இப்போ இந்த பேர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அந்த ஆசை வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுக்கே கமெண்டில் போட்டால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூவில் இல்லை வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் மாதிரி உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. பாய்.